டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஜிடிஆர்பி எக்ஸாமோட கட் ஆஃப் மார்க் அப்படின்றது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு டிபேட்டாகவே போய்கிட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு 100+ 100+ மார்க் வாங்கினவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியலை. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதை நான் சொல்கிறேன். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட தனிப்பட்ட ஒருத்தரோட விருப்பம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப்ல 100+ மார்க் இருக்குமா இருக்காதா, இல்லை இவ்வளோ பேர் அவங்க சொல்கிற கணக்குப்படி இருக்குமா அப்படின்றத நான் சொல்லிடுறேன் வெளிப்படையாகவே. என்னென்னா, தமிழில் வந்துட்டு ஒரு சென்ட்ரலில், குறிப்பிட்ட ஒரு சென்ட்ரலில் தமிழில் 100 பேர் எடுத்திருக்காங்க, 50 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி சென்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது. கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 10-15 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு படிக்க போகிறவங்க அப்படின்றவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சென்டருக்கு அப்படின்னா, அதாவது ரொம்ப நார்மலாக இருக்கிற ஒரு சென்டர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அங்கே படிக்க போகிறது ஒரு 20-30 மினிமம் ஒரு 50 பேருக்குள்ளே தான் அங்கே இருப்பாங்க அப்படின்றது தான் ப்ரொசீஜர். ஏன்னா இந்த மேபி சென்டர் போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. ரொம்ப ஹை லெவலில் ரொம்ப ஃபீஸ் அதிகமாக வாங்கி நல்ல கல்வியை கொடுக்குறவங்க, நல்ல எஜுகேஷன் அந்த இதெல்லாம் மார்க்கெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியும். பிஜிடிஆர்பிக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதே இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக தான் நடக்குது. இப்போ தான் இந்த எக்ஸாம் ப்ரொசீஜரே வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இவங்களால் ரொம்ப வருஷமாக நடத்திருக்க முடியும்? ப்ளஸ் ஒரு பேர் வாங்கின சென்டருக்கு தான் அவ்வளோ பேர் போவாங்க. பேர் வாங்கின சென்டர் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரி 20-10 நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சென்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸாம்ஸ் வைக்கிற ஆரம்பித்ததே இப்போ தான். இப்போ ஒரு 4-5 எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கு, ஒரு 5-6 வருஷமாக தான் நடக்குது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அந்த ப்ரொசீஜரே. அப்படிங்கும்போது நாங்கள் இவ்வளோ ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த சென்டரும் பெரிய அந்தளவுக்கு பெரிய லெவல் சென்டர் கிடையாது. இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தம் தான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு தூத்துக்குடி சுரேஷ், திருச்சி என்ஆர், நாமக்கல் ராஜாஜி, ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான சென்டர் சொல்லுவோம்ல, அதாவது டிஎன்பிஎஸ்சி நான் சொல்கிறது. இந்த மாதிரி இருக்கிற சென்டர்ஸ் தவிர மீதி இருக்கிறது எல்லாமே ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியிலே. நானே பார்த்துருக்கேன், ஏன்னா எவ்வளவோ சென்டர் போகிறோம், கிளாஸ் எடுக்கிறதுக்கு போகிறோம், அப்படி இருக்கும்போது மினிமம் ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. சேம் அதே கேட்டகரியில் இந்த டிஆர்பி, டெட்டு, பிஜிடிஆர்பி இந்த எக்ஸாம்ஸும் சேம் இதே கேட்டகரியில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரே சென்டரில் எப்படி ஒரு 50 கேண்டிடேட்டு, அது தமிழ் கேண்டிடேட் சேருவாங்க? அப்படி சேர்ந்து 50 பேர் மேலேயுமே எப்படி 100 மார்க்கு மேலே வாங்க முடியும் அப்படின்றது தான் என்னோடய கொஷின். அப்படி ஒரு சென்டரோட நேம் சொல்கிறீங்கள, அந்த சென்டரில் அப்போ 50 பேர் தான் தமிழ் படித்தாங்களா? இல்லை படிக்கிற 50 பேருமே தமிழ் ஸ்டூடெண்ட்டா? மினிமம் ஒரு 5000 பேர் அங்கே படித்தா தான் 50 பேர் தமிழில் 100 மேலே எடுக்க முடியும். ஒரு 1000 பேர் வந்து அப்போ தமிழ் சப்ஜெக்ட்டுக்கே நீங்கள் ஒதுக்கிட்டால் தான் அந்த 1000 பேர்லேருந்து ஒரு 50 நபர்களோ ஒரு 100 நபர்களோ வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பிக்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு 5000 ஸ்டூடெண்ட்டை வச்சு கிளாஸ் எடுக்கிற இன்ஸ்டியூட்னு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. ஸோ மேபி அப்படி இருக்குது அப்படின்னாலும் அவங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக எடுத்து தான் வைக்கணும். ஸோ இப்போ தமிழுக்குன்னு ஒரு சென்டர், இங்கிலீஷ்னா இங்கிலீஷுக்குன்னு ஒரு சென்டர், மேக்ஸ்னால் மேக்ஸுக்கு ஒரு சென்டர். ஸோ இந்த மாதிரி மேபி நடத்துனாங்க அப்படின்னா, கிளாஸ் எடுத்தாங்கன்னா அதில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். அதிலேருந்து மினிமம் ஒரு 10 பேர் வந்து இந்த ஹை மார்க் எடுக்கலாம். 10 ஒரு 20-30 பேர் அப்படின்றது தான் ஆவரேஜ். ஒரே சென்டர்லேருந்து 500 பேர் போனாங்க, 300 பேர் போனாங்க அப்படின்றது என்னென்னா, இந்த சென்டரோட விளம்பரம். இப்போ நாங்கள் இவ்வளோ பேரை இவ்வளோ மார்க் எடுக்க வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ வரப்போகுது டெட்டு, பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 3/4 பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சென்டரோட நேமும் சரி, அதில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அவன் மார்க் வாங்கினானா வாங்கலையா, எவ்வளோ ஃபீஸ் கட்டினா, எதையுமே பார்க்க மாட்டான். ஃபஸ்ட்டு கொண்டு போய் நம்ம அங்கே ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணால் நம்மளும் 100 மேலே மார்க் வாங்கிடலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சென்டரை விளம்பரப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கே தவிர, இது உண்மையா பொய்யா அப்படின்றது எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நான் அதை நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி இது சென்டரோட விளம்பரமாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு சென்டர்லேருந்து ஒரு 100 பேர் எடுக்கிறாங்க வேலைக்கு, இப்போ 100 பேர் வந்து 100 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த சென்டர் தான் ரொம்ப பெஸ்ட்டு தமிழ்நாட்டிலே, பெஸ்ட்டானது அது ஒன்று தான். ஸோ நம்ம போய் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்குவோம்
அப்படின்ற மாதிரி மைண்டில் எல்லாருக்குமே தோணும். ஏன் எனக்குமே தோணும், அடுத்து நெக்ஸ்ட் டைம் நான் எழுதும்போது எனக்குமே தோணும், சரி அப்போ நம்ம எழுதுவோம் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து மறைமுகமாக வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஒரு 50 பேரோ ஒரு 100 பேரோ அவங்க சென்டரில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டு. ஸோ இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரே சென்டர்லேருந்து எடுத்துருக்க வாய்ப்புகளே கிடையாது. ஒரு மினிமம் ஒரு 20-30 பேர் எடுக்கலாம். ஆனால் ஒரே சப்ஜெக்டோட கேண்டிடேட்ஸ் எப்படி அங்கே அவ்வளோ பேர் போனாங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு. அந்த 500 பேர் சொல்கிறாங்க, ஒரு 150 சொல்கிறாங்க, 160 சொல்கிறாங்க, 160 பேர் 100 மேலே அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. எனக்கு வீடியோ பேச ஆரம்பிக்கும் போது என்ன பேச போகிறோன்னே தெரியல, ப்ளே பண்ணிட்டேன், ஆனால் பேசி முடிக்கும்போது இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, போய்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் எதுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேனே தெரில, பட் இந்த விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்றது ஆரம்பித்தோம். அப்படியே பேச பேச போய்கிட்டே இருக்குது, கடைசியில் முடியாத அளவுக்கு போயிடும் போல இருக்குது. இதோட முடிச்சிக்கலாம். வேறு ஏதாவது இதில் நான் பேசாமல் விட்டதோ இல்லை தவறாக ஏதாவது பேசியிருந்தாலோ மன்னிச்சுங்க. வேறு ஏதாவது பேசாமல் விட்டுருக்கேன் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், இதை நான் பேசலை இதையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள், அடுத்து பேசிடுவோம். பட் ஏதாவது மேபி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் தவறாக இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிங்க. இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஃபஸ்ட்லேயே. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பார்வைக்கு இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. மேபி அது விளம்பரமாக தான் இருக்கலாமே தவிர உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. 0.1% தான் இருக்குது இது உண்மை அப்படின்னு நம்புகிற அளவுக்கு இல்லை. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரே சென்டரில் தமிழில் இப்போ 100 பேர் படிக்கிறான்னா 100 பேருமே 100 மேலே வாங்க முடியாது. ஒரு 500 பேராவது படித்தா தான் அதில் 100 பேர் அது 100 பேர் 100 மார்க்குக்கு மேலே வாங்கலாம். ஸோ ஒரே சப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஒரு 500 பேர் படிக்க முடியும்? மொத்தமாகவே ஒரு 500 பேர் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறான்னா ஓகே, அது நம்புற மாதிரி இருக்குது. பட் இந்த பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே 500 பேர்னால் அது நம்புற மாதிரி இல்லை. ஸோ ஃபைனலாக இதுதான், ஸோ இதுதான் நமக்கு ஒரு மாதிரி இடிக்குது. ஏன்னா படிக்கிறவன் எல்லோரும் வாங்க வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் எல்லோரும் ஒரே சப்ஜெக்ட்டு ஒரே கேண்டிடேட்டாக எப்படி இருப்பாங்க? அது ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ தான் மேபி தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிங்க, இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனை கொடுத்துருங்க, எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.